சார் எல்லாமே ப்ளஸ் சார் இல்ல குறைன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது குறையை மட்டும் தேடாதீங்கல்ல நிறைய நிறைய நிறைகள் தான் இருக்கு வந்தியத்தேவன் அல்டிமேட் சான்ஸே இல்ல அது கார்த்தியை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் அது யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த புக்கு படிக்கும் போதே கார்த்தி தான் வந்துட்டு இதுக்கு செட் ஆகும்ன்ற மாதிரி நல்லா இருந்தது ஆஹா பாகுபலி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் பாகுபலி விட சூப்பராக இருக்கு அது பாகுபலி ஓவர் டிராமாட்டிக்காக இருந்தது இது வந்துட்டு ரொம்ப லைவ்லியாக இருக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க கார்த்தி வந்து பக்காவாக இருக்கு அண்ட் ஐஸ்வர்யா ராயோட ரோல் வந்து ப்ரெனாமினன்ட் ரோலாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நந்தினி கேரக்டருக்கான ரொம்ப ஏற்ற ரோலாக இருக்குது வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஐஸ்வர்யா ராய்க்கும் குந்தகைக்கும் நிறைய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் தான் சார் கதை வந்து கதையை பார்க்கறதுக்கோசம் வந்தது ஒரு புக்கில் படித்த ஒரு படத்தை மூவியில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தது அது வந்து எக்ஸ்பிரஸ் அது எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது படித்தேன் பட் அந்தளவுக்கு எனக்கு அது புரியலை ஸோ மூவியில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு கேரக்டரைஸ் ஜெயம் ரவி மூவினு எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்கறதுக்கு வந்திருக்கு அவ்வளோதான் படம் நல்லா இருக்குது சார் போய் பாருங்கள் நல்லா இருக்குது ஆ புக்கு படிச்சிருக்கோம் சார் நாவலில் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா எங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரியும் இருக்குல்ல ஒவ்வொரு லொக்கேஷனும் அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க எப்படி அந்த வர்ணனை சொல்லுவாங்களோ புக்கில் அதே மாதிரி இருக்கு இல்லை சார் நீங்கள் பாகுபலியோட கம்பேர் பண்ணவே தேவையில்லை ஏன்னா அது டோட்டலாக வேறு ஜோனர் டோட்டலாக வேறு ஜோனர் இது ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மணிரத்னம் எடுத்திருக்காரு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு விக்ரம் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆனால் இன்னும் வந்து பொன்னியின் செல்வன் பற்றி இன்னும் வரல அவர் கேரக்டர் பாதி படம் போட்டு போகும்போதே முடிஞ்சிடுச்சு அந்த கடலில் முழுகிறதோட நான் நினச்சி இன்னும் கொஞ்சம் போவோம் விக்ரம் சார் வரைக்கும் போகணும்னு நினச்ச கதை அதான் இல்லை ஆ படம் நல்லா இருந்தது ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே அப்படியே வரல பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தது பட் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் எடுத்துக்காங்க நம்ம எப்படி நம்ம படிக்கும் போது எப்படி விஷுவலைஸ் பண்ணமோ அதை விட நல்லாவே வந்திருக்கு பட் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆப்வியஸாக புக்கில் இருக்க மாதிரி அப்படியே இருக்க முடியாதுல நல்லா இருந்தது இல்லை இல்லை பாகுபலி அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இது வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருந்தது அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறைய ஆர்டிஃபிஷியலாக விஎஃப்எக்ஸ் நிறையா அந்த மாதிரி இருந்து இது வந்துட்டு அந்த புக்குக்கான ஜஸ்டிஸ் இருந்துச்சு ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவன் நந்தினி மூணு ரோலுமே பர்ஃபெக்ட் அந்த புக்கில் வந்து அந்த நாவலில் வந்து பிக்சரைசேஷன்ஸ்லாம் அந்த காலத்தில் கல்கியில் வந்திருக்கோம் இல்லையா அதெல்லாம் எங்கள் அம்மாலாம் வச்சுருக்காங்க அதில் இருக்கிற பழுவே நந்தினி ரோலு ஆஸ் வெல் அஸ் இவங்க வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் தான் பர்ஃபெக்ட் அப்படியே டிட்டோ இல்லை எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் நல்லா இருந்தது சூப்பராக எனக்கு பிடிச்சது அதெல்லாம் கம்பேர்லாம் பண்ண முடியாதுங்க பாகுபலி வேறு இது வேறு இது ஹிஸ்டாரிக்கலில் ஒரு கதையை சொல்கிற மூவி பாகுபலின்றது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி விக்ரம் நல்லாது விக்ரம் நல்லாது நல்லா இருந்தது ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க ஐஸ்வர்யா நல்லா இருந்தாங்க புக்கு நான் படித்ததில்லை இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் மூவி பார்த்தேன்னா பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை நல்லாவே புரியும் கார்த்தியோட ஆக்டிங் பக்காவாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து அல்டிமேட் அது பயங்கர ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு வத்தியத்தேவன் கார்த்தி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது ஃபல் புக்கு நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் பட் சூப்பராக இருக்குது புக்கு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது உண்மையிலே ஐஸ்க்கு ட்ரீட் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வாட்ச் பண்ணுறோம் மூவி நானே அதை ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பாகுமலி வெளியே எடுத்துருந்தா அதுக்கு ஈக்குவலாக அது வராதுன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் இது முடிஞ்ச வரைக்கும் அவங்க எப்படி சொல்கிறது நல்லா காட்டணும்னு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு இல்லை எல்லோரும் எல்லாரோலுமே அது சூப்பராக இருந்தது எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாம் நல்லா இருக்குது சார் எல்லாம் நல்லா இருக்குது பார்ட்டுக்கு வெயிட்டிங் நைஸ் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது மேக்கிங் வாங்குது படம் சூப்பராக இருந்தது சார் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இருக்குது ஃபில்ம் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது நந்தினி கேரக்டர் சூப்பராக இருந்தது அவங்கள வச்சு தான் படம் அப்படின்ற மாதிரி போச்சு சூப்பராக இருக்குது பார்ட் டூக்கு ஆக்சுவலி வெயிட்டிங் பாகுபலின்றது வேறு இது அது இது சூப்பராக இருக்குது எனக்கு அதை விட பார்க்கும் போது சார் ரியல் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க தமிழ் பீப்பிள் நல்லா நடிச்சிருக்காங்க நல்லாவும் இருந்திருக்கு வந்தியத்தேவன் தான் அந்த கதையோட முக்கியமான கேரக்டர் கதை படித்து எல்லாருக்குமே தெரியும் ஃபுல்லாகவே அவர் தான் வருவார் அதை காட்டி சூப்பராகவே பண்ணியிருக்காரு ஓரளவு படித்தேன் சாட்டிஸ்ஃபைட் அவர் தச்சு எப்போவுமே இருக்கும்ல அவர் படத்தில் கண்டிப்பாக இருக்குது கேரக்டராகவே இருக்கும் நம்ம அதான் நம்ம அந்த வேர்ல்டில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங் பா படம் சூப்பர் நல்லாயிருக்கு